ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி டபுள் கலர் வச்சு பிளவுஸோட நெக் டிசைன் பார்க்கலாம். இப்போ பிளவுஸோட பேக் பார்ட்டுக்கு எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஷோல்டர் 5.5 எடுத்திருக்கேன். இதில் 2.75 இன்ச் வந்து நெக்குக்கு, மீதி ஷோல்டர் வந்து மீதி இருக்கிறது. விட்டுட்டு ஆர்ம் ஹோலுக்கு 5.5 எடுத்திருக்கேன். பாடி சுற்றளவு வந்து 9 எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்கோட விட்த்து வந்து ஹைட்டு 9 எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பு கொடுத்துருக்கேன். கீழே இடுப்புக்கு வந்து 7 இன்ச் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். மார்க்கிங் எல்லாம் முடித்தாச்சு. இப்போ வந்து நெக் டிசைனுக்கு இந்த மாதிரி ஒரு பேங்கில் வச்சு நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன் ஒரு ஷேப்பு. இப்போது நான் வளையல் வச்சு இந்த மாதிரி ஷேப் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஷேப்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு கேன்வாஸ் வச்சு அதில் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு ஷீட்டை இந்த மாதிரி சிங்கிளாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க்கிங் நமக்கு தெரியும், அதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சென்டர் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பின்னு போட்டு குத்தி வச்சிட்டோம்னா அது மாறாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக நான் பென் வச்சு மார்க் பண்ணிட்டேன். அந்த ஷீட் இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சைடு வந்து திருப்பி இந்த சென்டர் லைனில் மடக்கிக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கேன்வாஸில் நம்ம ட்ரேஸ் எடுத்தாச்சு. இப்போது கேன்வாஸ் நம்ம ட்ரேஸ் எடுத்த அளவுக்கு இந்த கலர் துணி, அதாவது பிளவுஸ் வந்து டபுள் கலர் பிளவுஸ் தைக்க போகிறோம். ஸோ இந்த துணியை வந்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு இந்த துணியில் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக் சைடு நம்ம டிசைன் போட்டோம்ல, லைனிங் கிளாத்து அண்டு ஒரிஜினல் கிளாத்து, இந்த ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் கிளாத்து மேலே லைனிங் கிளாத்து இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு கீழே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு அதை ஃபஸ்ட்டு திருப்பி மடக்கி தைச்சிக்கலாம். இப்போது நான் சுற்றியும் லைனிங் கிளாத்தும் ஒரிஜினல் கிளாத்தும் அட்டாச் பண்ணி தைச்சிட்டேன். கீழே வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை ஒரு 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் திருப்பியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு தையல் விடணும். நான் வந்து கீழே அந்த தையலுக்காக இங்கே நான் விடுறதுக்கு பதிலாக நான் லேஸ் வந்து கீழே வைக்க போகிறேன். ஸோ லேஸ் வைக்கும் போது கீழே ஒரு தையல் மேலே ஒரு தையல் லேஸ் மேலே விடுவோம். ஸோ அந்த இடத்துக்கு வந்து அது ஈக்குவல் ஆயிரும். கீழேயும் ஒரு தையல் போட்டு இதுக்கு மேலேயும் ரெண்டு தையல் போட்டோம்னா இந்த இடம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். லேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு ரெண்டு சைடும் நாட் பிடிச்சிருக்கேன். பேக் சைடு கிரிப்புக்காக இப்போ நான் லேஸ் வச்சுக்கிறேன். லேஸ் இந்த இடத்துல வச்சு நான் மேலே ஒரு தையல் கீழே ஒரு தையல் போட போகிறேன். லேஸ் வச்சு முடிச்சிட்டேன். இப்போது இந்த கிரே கலர் கிளாத்து அது மேலே வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு நான் வந்து டபுள் சைடும் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிட்டேன். இப்போ சென்டருக்கு நம்ம பின் போட்டுக்கலாம் விலகாமல் இருக்கிறதுக்கு.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த சுற்றி இருக்கிற பிளேஸை வந்து ஒரு தையல் வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த பார்டரை சுற்றியும் நான் வந்து ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபுல்லாக விட்டுட்டு இந்த கார்னரை சுற்றியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த கார்னர் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த பீஸை நம்ம பேக் சைடு அட்டாச் பண்ணி வச்சுருந்தோம்ல லைனிங்கு ஒரிஜினல், அதுக்கு மேலே இந்த மாதிரி சென்டர் லைனு இந்த சென்டர் லைனை டச் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு பின் போட்டுக்கலாம். இப்போது உள்பக்கமாக இருக்க இந்த லைனில் நம்ம தையல் போட போகிறோம். இப்போ இது ஃபுல்லாக நான் ஸ்டிச் போட்டுட்டேன். அடுத்தது இந்த பின்னெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த இடத்துல உள்ள ஒரு 1/4 இன்ச் தையல் விடுற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இதில் இருந்த உள்ள ஒவ்வொரு லேயருமே கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி இந்த டேர்ன் பண்ணுற இடத்துலலாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் திருப்பும் போது நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். அதுக்காக பெண்ட் ஆகிற இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கிளாத்தை வந்து நம்ம உள்பக்கமாக ஃபுல்லாக இப்படி திருப்பிக்கலாம். இப்போ இந்த ஒரிஜினல் சைடு வந்து இந்த ஒரிஜினல் சைடுக்கு வந்துருச்சு. நான் வந்து இந்த ஓரத்தில் இந்த ரெண்டையும் அட்டாச் பண்ணுற மாதிரி உள்பக்கமாக விட்டு ஒரு கார்னர் தையல் விட்டுருக்கேன் சுற்றியும். அடுத்தது இதை சுற்றியும் இந்த ஓரத்தில் வந்து நான் இந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி லேஸ் வச்சுக்கலாம். ஃபுல்லாக லேஸ் வச்சு நம்ம இப்போ முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த உள்ளுக்குள்ளே டிசைன் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நிறைய கட் பண்ணிக்கணும். 2.5 இன்ச் சுற்றியும் வந்து 4 சைடும் 2.5 இன்ச்சுக்கு இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணணும். ட்ரையாங்கிள் மாதிரி திரும்ப அதை இன்னொரு டைம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு இப்படி, இந்த சைடு இப்படி இப்படி எடுத்து வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இது வந்து இந்த இப்படி பண்ணோன்னா இந்த ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சு அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சதெல்லாம் இப்படி இந்த கார்னருக்கு இப்படி வச்சு ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம். இப்போது இது ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டேன். மீதி இருந்ததை நான் இங்கே கட் பண்ணிட்டேன் இந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி. இப்போது இந்த இடம் வந்து ரா எட்ஜாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நான் பைப்பிங் கொடுக்குற மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன். நான் வந்து இந்த மாதிரி லென்த்தாக கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இப்படி இழுக்கும் போது அது இந்த மாதிரி வரணும், எலாஸ்டிக் மாதிரி. அதுதான் கிராஸ் பீஸு. அந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சு ஏற்கனவே அந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சைடு அதை ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போது நான் இந்த இடத்துல வச்சு அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போ இந்த கார்னர் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே கட் பண்ணி விட்டுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல ஒரு தையல் விட்டாவே போதும். ஆல்ரெடி இந்த இடத்துல நல்லா ஸ்டிஃப் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி எட்ஜ் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபோல்ட் பண்ணும்போதே இந்த சைடும் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் கொடுத்துடணும், ஒரே தையலில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து தையல் போடுவோம். அப்போ இந்த சைடு வந்து ரா எட்ஜ் வராது, இந்த மாதிரி கவர்டு எட்ஜாக வந்துடும். அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தையல் விட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் சைடு ரா எட்ஜ் எதுவுமே இல்லாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இந்த பைப்பிங் தெரிகிற மாதிரி கொஞ்சமாக விட்டுட்டு திரும்பவும் நான் ஒரு லேயர் லேஸ் வைக்கிறேன். இது வந்து இந்த கலருக்கு இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சமாக விட்டுட்டு லேஸ் வைக்கிறேன். இப்போ இந்த சைடும் நான் வந்து லேஸ் வச்சு டபுள் சைடு ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இதில் வந்து நான் சென்டரில் பீட்ஸ் வைக்க போகிறேன்.
பீட்ஸ் வச்சுட்டு ஃபைனலாக ஒரு லுக் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக் டிசைனில் பீட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஷின்லேயே ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். இந்த ஃபினிஷிங் பாருங்கள் நல்லாயிருக்கு. இப்போது இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து பீட்ஸ் வைக்க போகிறேன். சென்டர்லேயும் ஒரு பீட்ஸ் வைக்க போகிறேன், இந்த இடத்துலையும் ஒரு பீட்ஸ் வைக்க போகிறேன். ஃபைனலாக பீட்ஸ் எல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் அவுட்லுக் இப்படி தான் இருந்தது. நான் வந்து டேசில் ஸ்டிச் பண்ண வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் டிசைனிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடும் நான் ஆப்போசிட் கலரில் இதே மாதிரி டிசைன் வச்சு ஒரு 6 மட்டும் வச்சு அதுக்கும் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.